கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 1, மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவராக்காலம், பக்கம் 19. இது மிகவும் மோசமான தவறாகும். நிச்சயமாகவே சீர்திருத்த காலத்தில் ஏற்கனவே இருந்த தவறான போதனைகள் நீக்கப்பட்டு ஒரு சில விசேஷமான சத்தியங்கள் வெளியான போதிலும், கிறிஸ்தவர்கள் அப்போதனைகளிலேயே தங்களை உட்படுத்தி இருந்தாலும் அதன் பின்பும் தொடர்ச்சியாக வெளிவர வேண்டிய விசேஷமான சத்தியங்களை ஆராயாமல் பழைய பாரம்பரிய வேலிக்குள்ளேயே இருந்துவிட்டனர். உதாரணமாக, ஆதாமும் மற்றவர்களும் முற்றிலும் அறிந்திராத ஜலப்பிரளயம் வருகிறது என்பதை ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும் என்பது நோவா காலத்து சத்தியம். ஆனால் தற்காலத்தில் ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று போதித்தால் அது சத்தியமல்ல. ஆனால் தொடர்ச்சியான யுகங்களை பற்றி ஏற்ற காலத்தின் மற்ற சத்தியங்கள் வெளிப்பட வேண்டியதாய் இருக்கும் போது, அவ்வெளிச்சத்தில் நடக்காமல் பல வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்டு நடந்து முடிந்த எல்லா சத்திய வெளிச்சத்தை நாம் பெற்றிருந்தாலும் இன்னும் நாம் குறிப்பிடத்தக்க அளவு இருளிலேயே இருக்கிறவர்களாவோம். பிரகாசமான பாதையில் நடக்கும் ஒவ்வொரு பசி தாகமுள்ள பக்தர்களுக்கும் தேவனுடைய வார்த்தையானது ஒரு ஞான ஆகாரம் நிறைந்த மாபெரும் களஞ்சியமாகும். அங்கே குழந்தை போன்றவர்களுக்கு பால் ஆகாரமும், 1 பேதுரு 2:21 நன்கு வளர்ந்து வருபவர்களுக்கு பலமான ஆகாரமும், எபிரேயர் 5:14 இருப்பதுடன் காலங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற உணவும் அங்கே உண்டு. நமது கர்த்தரின் கூற்றுப்படி பணவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் வேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:42, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:52. இப்பேற்பட்ட சத்திய உணவு வகைகள் கிறிஸ்தவ மத பிரிவுகளாகிய களஞ்சியங்களிலிருந்து கொண்டு வர முடியாது. இவைகளிலிருந்து பழைய ஆனால் நன்மையான சிலவற்றை கொண்டு வர முடியுமே தவிர புதிதானவைகளை கொண்டு வர முடியாது. பல்வேறு கிறிஸ்தவ பிரிவுகளில் இருக்கிற சத்தியமானது அதனுடைய உண்மையான அழகும் மேன்மையும் புரிந்து கொள்ளப்படாத வண்ணம் அநேக தவறுகளால் கலக்கப்பட்டும் மூடப்பட்டும் உள்ளது. அங்குள்ள அநேக கோட்பாடுகள் ஒன்றுக்கொன்று விரோதமானதும் ஒத்து போகாததாய் இருந்தாலும் வேத ஆதாரம் உள்ளதாக போதிக்கப்பட்டு வருவதால் தேவனுடைய வசனம் ஒன்றுக்கொன்று இசைவானதும் ஒற்றுமை உள்ள புஸ்தகமல்ல என்ற குழப்பத்திற்குள்ளாக நேரிடுகிறது. பைபிள் என்னும் வீணையின் மேல் எந்த ராகமும் வாசிக்கலாம் என்ற பழமொழி இதனாலேயே உருவாகி இருக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.